ரவி, யோகி ராம் சூரத்குமார், எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தடைகள் வருது. அவர் செயல்படுத்த முடியாத எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருது. எதை தோட்டாலும் நமக்கு வந்து ஒரு தடையாவே இருக்கு அப்படின் போது என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு யாராவது சேவனை பண்ணிட்டாங்களோ, நமக்கு ஏதாவது ஒரு மாந்திரீகம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறது உறுதி தான். அது ஒரு எனர்ஜி தான், அது உண்மைதான். ஆனா வந்து அதை வந்து நம்ம போய் மற்றவங்க கிட்ட சொல்லி சரி பண்றதை விட உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செய்வின பயமோ, ஒரு நமக்கு யாராவது மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயமோ இருந்ததுன்னா, ஒரு உங்க பக்கத்துலயோ இல்ல அதற்காக நீங்க போய் தான் செய்யணும். இதை கோவில்ல தான் செய்யணும். அதாவது காளியம்மன் கோவில் பார்த்து அந்த காளியம்மன் கோவில்ல உள்ள சூலத்துல, அந்த சூலத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அந்த சூலத்துல கொஞ்சம் அரளிப்பூ போட்டுட்டு அந்த சூலத்துல ஒரு எலுமிச்சம்பழத்தை, உங்களோட பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை தீரணும்னு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சூலத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை குத்திருங்க. இது ஒரு ஒரு தகவல். கூடுதலா வீட்டுல வந்து இந்த செய்வன பாதிப்பு எதுவும் இல்லாம தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து ஒரு வெள்ளருக்கு விநாயகர், அந்த வெள்ளருக்கு விநாயகரை அதாவது ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எடுத்து பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு கைக்கு எட்டாத தூரத்துல, அது டெய்லியெல்லாம் நீங்க பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கைக்கு எட்டாத தூரத்துல வச்சுட்டு கீழே இருந்தே நீங்க வந்து தீப தூப ஆராதனை காட்டலாம். அந்த மாதிரி கை கெட்டாத தூரத்துல நீங்க இந்த வெள்ளருக்கு விநாயகரையும் வச்சிடணும். ஆனா வெள்ளருக்கு விநாயகரா நீங்க பார்த்து வாங்கணும், இதுதான் சிறப்பு. அது வந்து உங்க வீட்டுல உள்ள ஏவல் புள்ளி சூன்யத்தையும் வெளியேற்றிடும். கூடுதலா உங்களுக்கு யாரும் எந்த செய்வினையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். அதனால இந்த செய்வினை பாதிப்பு உங்களுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து தடைகள் இருக்கு அப்படின்னா, காளியம்மன் கோவில்ல உள்ள சூலத்துல நீங்க வந்து எலுமிச்சம்பழம் குத்தணும். அந்த எலுமிச்சம்பழத்தை கையில வச்சு பிரார்த்தனை பண்ணி குத்திட்டு வீட்டுல வந்து கை கெட்டாத தூரத்துல ஒரு வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வந்து சங்கடகர சதுர்த்தியான அபிஷேகம் பண்ணிட்டு உயரமா தூக்கி வச்சிருங்க. உங்க வீட்லயும் சரி உங்க வாழ்க்கையிலயும் சரி இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வின பாதிப்புகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.